எவ்வளவு வேலை இருந்தாலும் உன் அம்மாவ நீ மறக்கவே மாட்டேங்கற ராக்கி. சின்ன வயசுல எனக்கு சாப்பாடு ஊட்டும் போது பெரியவனானது எனக்கு சாப்பாடு ஊட்டுவியான்னு கேட்பாங்க. அவங்க ஆசை நிறைவேறதுக்குள்ளேயே காயத்ரி என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. காயத்ரிக்கு சாப்பாடு ஊட்டும் போதெல்லாம் அம்மாவுக்கே ஊட்டுற மாதிரி ஒரு திருப்தி. சரி சரி நீ கிளம்பு. இது உன் அப்பாவுக்கு இது உன் தாத்தாவுக்கு. எங்க பிரச்சனை இந்த பையன் டியூட்டில இருக்கிற எங்க ஆபீசர் அடிச்சிட்டான் சார். உனக்கு என்ன பைத்தியமா? அந்த மினிஸ்டரோட பையன் மினிஸ்டர் சார். உங்க பையன் எங்க ஆபீசர் அடிச்சிட்டான் சார். அவர் அடிச்சா நீ திருப்பி அடிச்சிடுவியா? வெட்டியே போட்டுருவேன். அதுக்கு என்னயா என்ன பண்ணனும்? என்ன பண்ணனுமா? எங்க ஆபீசர் கால புடிச்சு மன்னிப்பு கேட்டே ஆகணும். கால புடிச்சு மன்னிப்பு கேட்க மாட்டான். போய் கேட்கணும். மன்னிப்பு கேட்க மாட்டான். கேட்டு தான் கேட்க மாட்டான். மினிஸ்டர் 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 பாரத நாட்டுல தினமும் 1,50,000 பேர் எங்க ரயில்வேல பிரயாணம் பண்றாங்க சார். 8,000 ஸ்டேஷன் சார். 1,07,000 கிலோமீட்டர்ல ரயில்வே டிராக் சார். நம்ம நாட்டுல தினமும் ரயில்வே 22,00,000 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணுது சார். ஆஃப்டர் ஆல் இல்ல சார். மொத்த 64 டிவிஷன் சார். 15,00,000 பேர் எம்ப்ளாய் சார். எங்க இந்த ஒரு டிவிஷன்ல மட்டும் 173 ட்ரெயின்ஸ், 600 பேர் கார்ட்ஸ், 1,200 பேர் டிரைவர்ஸ், 1,000 பேர் கேங்மேன் ஒர்க் பண்றாங்க சார். ஆஃப்டர் ஆல் என்ன சார்? ஆபரேட்டிங் பிரான்ச், டெக்னிக்கல் பிரான்ச், மெயின்டெனன்ஸ் பிரான்ச், IOW, ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், இப்படி எல்லா பிரான்ச்லயும் பல லட்சம் எம்ப்ளாய் சேர்ந்து நைட் அண்ட் டே கஷ்டப்பட்டு பல கோடி பேரை சேஃபா அவங்க உங்க இடத்துல சேர்க்கிறாங்க சார். ஆஃப்டர் ஆல் இல்ல சார். ஒரு வருஷத்துக்கு எங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட் நம்ம கவர்மெண்ட்க்கு கொடுக்கிற வருமானம் 56,000 கோடிக்கு மேல சார். ஆஃப்டர் ஆல் இல்ல சார். கல்யாணனு, பண்டிகைனு, திருவிழானு, கச்சேரினு, இட்டவியனு, வேலைனு, ஹாஸ்பிட்டல்னு, டெலிவரினு, இப்படி எவ்வளவு பிரயாணிகளோட அவசரத்தை தீக்குது சார் எங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட். ஆஃப்டர் ஆல் இல்ல சார். ஒரு நிமிஷம் எங்க ரயில்வே நின்னு போனா நம்ம நாடே கதி கலங்கிடும். பல கோடி மக்கள் வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போயிடும். பார்லிமெண்ட் ஆடி போயிடும். அசம்பிளி நடிக்கிடும். உங்க சீட்டை எகிரி போயிடும் சார். ஆஃப்டர் ஆல் இல்ல சார். 150 வருஷ கால வரலாறு சார். ஈஸியா எடுத்துக்காதீங்க. சொல்லிடுங்க சார். சாரி சொல்லிடுங்க சார். சாரி அவன் சொல்றது சரிதான் சார். எதுக்கு சார் வீண் பிரச்சனை? சாரி சொல்ல சொல்லிடுங்க. சாரி சொல்லடா. சாரி சொல்லடா. சாரி என்ன மன்னிச்சிருங்க. சார் இந்த ஆர்ஆர்பி அப்ளிகேஷன் வாங்கி தேங்க் யூ சார். ஃபில் பண்ணி ஏஎஸ்எம் போஸ்ட்க்கு அப்ளை பண்ணு. சரிங்க சார். அத்ததா நான் பண்ணிக்கிறேன். அது வந்து சாப்பாடு தாத்தா உங்களுக்கு பழையது. ஆ நான் ஜூட் விட்டு ஆ ஹரி விர்க்க ஓடுக்க உன் மனசுல என்ன பெரிய ஜான்சி ரன் நினைப்பா? நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருந்தா நீங்க இருக்கிறது எனக்கு தெரியாம போயிருந்தா உன்ன அந்த நிலமையில பாத்து என் நெஞ்சு ஒரு நிமிஷம் நின்னு படிச்சு தெரியுமா? உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க உங்க அம்மாவை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? பெரிய புடிங்கியா நீ? இவங்களை பத்தி கவலை எல்லாம் உனக்கு எதுக்கு? இவங்கள நானும் அது உன் தங்கச்சி காயத்ரி அவத்த தெரியல. நீ இதுல காயத்ரி எல்லாம் இருக்காத. எனக்கும் காயத்ரிக்கும் நீ இருக்க நாங்க ரொம்ப சேஃபா இருக்கோம். ஆனா இவங்களுக்கு யாரு இருக்காங்க? இவங்கள இப்படியே கொடுமை காலாக வேண்டியதானா? ஒவ்வொரு பொண்ணுக்கும் விலை என்ன தெரியுமா? 10,000, 15,000, 20,000.
Come on!
நீங்க வாங்க சார். எல்லாம் விதி விதிடா. சிங்கம் மாதிரி இருந்த என் பேர இப்ப செயல எழுந்து கிடக்குறான். அவன் மட்டும் நல்லா இருந்திருந்தான்டா. மாப்பிள்ள ஹலோ, ஹாய். ரொம்ப தலைவலியா இருக்கு, ஒரு கப் காஃபி கிடைக்குமா? ரகி ப்ளீஸ். ஓஹோ, கோர்ட்ல நடந்த விஷயமா? என்ன பண்றது, 3 மாச கர்ப்பவதி என்னுடைய தங்கச்சி, அவளை கொளுத்தி கொண்டுட்டானுங்க. நியாயம் கேட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனா 1 லட்சம் வாங்கி தரேன்னு சொன்னான். இல்ல நீ 2 லட்சம் கூட கேஸ உன் பக்கம் திருப்பிடுறேன்னு சொன்னான். அந்த லாயர் வீட்டுக்கே வந்து, போனவ ஏதோ போயிட்டா, திரும்பி வரவா போறா, 3 லட்சம் வாங்கி தரேன், அது உங்களுக்கு உபயோகப்படும்னா. என் தங்கச்சி உயிரோட விலை 3 லட்சம். அந்த டாக்டர் என்ன சொன்னா? அக்யூட் மெடிக்கல் மென்டல் டிப்ரெஷன். என் தங்கச்சிக்கு பைத்தியம் வந்துருப்பா. கேவலம் பணத்துக்காக அவங்களுக்கு அவங்களே விலை பேசிக்கிறாங்க திருப்பா. கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன்களே இப்படி நடந்துகிட்டா நம்ம எங்க போவோம்? இதுக்கெல்லாம் தீர்வுதான் என்ன? இதெல்லாம் என்ன தெரியுமா? நீ கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் லிஸ்ட். பெத்த தகப்பனும் கூட பிறந்த அண்ணனும் சேர்ந்து பாவம் 14 வயசு பொண்ணு, ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் மாத்தி மாத்தி பயமுறுத்தி அனுபவிச்சு கர்ப்பமாக்கிருக்கானுங்க ராயப்பட்டால. இன்னொரு இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு எக்ஸ்ரேக்காக வந்த பொண்ணு துணி அவுத்தாதான் போட்டோ விழுனு சொல்லி துணி அவுத்து செல்போன்ல போட்டோ எடுத்திருக்கான். ஒரு டாக்டர் gastroenterologist America written lady patients ஓட விளையாடி இருக்கான். அவனுக்கு இப்படி ஒரு சின்ன புத்தி. கட்டின பொண்டாட்டியை கொண்டுட்டு இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளையும் டார்ச்சர் பண்ணிருக்கான். ஒரு IAS ஆபீசர் இன்னொருத்த பொண்டாட்டி உயிரோட கொளுத்திட்டான். டியூஷனுக்காக வீட்டுக்கு வந்த ஒரு சின்ன பொண்ணு மயக்க இருக்க ஒரு லெக்சர். 10வது படிக்கிற பொண்ணு திருப்புறா, தனக்கு எனக்குலன்னா எக்ஸாம்ல ஃபெயில் ஆக்கிடுவோன்னு மிரட்டி இருக்க ஒரு மாஸ்டர்.
வில்லேஜில இருந்து சிட்டிக்கு வர அப்பாவி பொண்ணுகளை பிராத்தல் ஹவுஸ்க்கு விக்கிற ஒரு ஆட்டோ டிரைவர், அதே பொண்ணுகளை பாம்பேக்கு டெல்லிக்கு கல்கட்டாக்கு விக்கிற ஒரு கார்பரேட்டர், நிறைய மனுஷ மிருகங்க இருக்கு திருப்புரா, விவரம் தெரியாத பச்சை குழந்தைங்க, என் தங்கச்சி மாதிரி காயத்ரிங்க. நீ என்ன ஒரு தடவை கேட்டு ஞாபகம் இருக்கா, எனக்கு காயத்ரிக்கு நீ இருக்கடா, ஆனா இவங்களுக்கெல்லாம் யார் இருக்காங்கன்னு அப்ப எனக்கு நிஜமா புரியல திருப்புரா. இந்த அபலங்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்க யாருமே இல்லைங்கிற தைரியத்துல வெறி பிடிச்ச நாயங்க மாதிரி அவங்கள சீரழிச்சுக்கிட்டு இருக்க தெவடியா பசங்களுக்கு முட்டை புலி வச்சே ஆகணும். ஆனா இதெல்லாம் யார் கண்டுக்கிறாங்க? இதே பிரச்சனையை டிவில சொன்னா ஃப்ரீயா உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்றாங்க இந்த கூட்டம். இட் இஸ் ஜஸ்ட் என்டர்டெயின்மென்ட். அதுக்காக தான் நான் முற்றுப்புள்ளி வைக்க போறேன். முற்றுப்புள்ளி வைப்பேன். வேண்டாண்டா பேராண்டி, வேண்டாண்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நடந்தது நம்ம நடந்து போச்சு. டேய் தாத்தா, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நாங்க உயிரோட இருக்க மாட்டோம்டா, உயிரோட இருக்க மாட்டோம். நீயும் எங்க கூட நம்ம ஊருக்கு வந்துரு. இவங்களை விட்டு விலகி நாம நிம்மதியா வாழலாம்டா. வாடா கண்ணா. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி கோடையாவே இருப்பீங்க? இப்படி இருந்து தான் காயத்ரியை இழந்து நிக்கிறோம். டேய் ராக்கி, இன்னொரு காயத்ரி உருவாக கூடாது. என்ன மாதிரி உதவக்கிற அப்பணங்கள் இருக்க கூடாது. கிளம்புடா. பொண்ணுங்க கண்ணுல தண்ணி வர வைக்கிறவங்க யாரா இருந்தாலும் பத்து எரியணும், சாம்பலாகணும். போடா, கொண்டு போட்டுட்டு வா. உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. டேய் விடாத, அவங்கள அந்த தூள் விடாத. கொண்டு கூறு போடு, எரிச்சு சாம்பலாக்கு. எங்க பேசலாங்களா? வணக்கங்க, என் பேர் ராமகிருஷ்ணா. எனக்கு ராக்கின் கூட பேர் இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்து சென்னை டு செங்கல்பட்டு நடந்த மர்டர் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் தான் கொன்னேன், நான் தான் செஞ்சேன். நான் ஒன்னும் பாகிஸ்தான் அல்கொய்தா தீவிரவாதி இல்லங்க, நக்ஸலைட்டோ இல்ல, ஃபேஷனிஸ்டோ இல்ல, வழிபறி கொலைக்காரன் கூட இல்லங்க. எதுக்கு இவ்வளவு பேரை கொலை பண்ணீங்க? எதுக்கு கொலை பண்ணன்னு கேக்குறீங்களா? என் தங்கச்சி காயத்ரினா எனக்கு உயிருங்க. அமெரிக்கா மாப்பிள்ளன்னு 10 லட்சம் டவுரி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. விமர்சையா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சீர்வரிசை கூட கொடுத்தங்க. அது இல்லாம தனியா 5 லட்சம் ரூபாய் கேட்டாங்க, அதையும் கொடுத்தோங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா வரதட்சணை இன்னும் அதிகமா கிடைக்கணும். என் தங்கச்சி மேல கெரோசின் ஊத்தி கொண்டுட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனங்க, கோர்ட்டுக்கு போனங்க. கேஸ் வாபஸ் வாங்கினா எங்களுக்கு பணம் தரதா சொன்னாங்க. அவங்க மேல கேஸ் போடுறதுக்கு எங்ககிட்டே பணம் கேட்டாங்க. முடிவில் என் தங்கச்சிய பைத்தியம்னு சொல்லி கேஸ் மூடிட்டானுங்க. என் தங்கச்சி மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே எனக்கு தங்கச்சிதான். இந்த சமுதாயத்தை யாருங்க காப்பாத்துவாங்க? நம்ம அழுகி போன சமுதாயம் இல்லங்க, அழுக்க சாப்பிடுற புழு கூட தொடாத கரும்பு முடிச்ச சமுதாயங்க. அதை சுத்தப்படுத்தணும் இல்லங்க. இவ்வளவு நடந்தும் கூட போலீஸ் எதுவும் கண்டுக்கலையா? அவங்க ரொம்ப பிஸியாச்சே. பாவம், அவங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும். கவர்மெண்ட்ட பாத்துக்கணும், மினிஸ்டர்ஸ பாத்துக்கணும், டிராபிக்க பாத்துக்கணும், பந்தோபஸ்த பாத்துக்கணும். அவங்கள விட்டு தள்ளுங்க. இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? பேலன்ஸ் ஆஃப் டெரர். அப்படின்னா நம்ம ரோட்ல சும்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது வெறி நாய் நம்மள கடிக்க வரும். அப்ப நம்ம கொம்ப தூக்குனா கடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, கொலைக்கிறதுக்கே பயப்படும். எந்த ஒரு பொண்ணையாவது கீழ்த்தரமா நடத்தினா அவனை கொண்டுடுவான், அவனுக்குள்ள பயம் ஏற்படணும். அதுதான் பேலன்ஸ் ஆஃப் டெரர். காலேஜுக்குள்ள ஒரு பொண்ணு கிண்டல் பண்ணிட்டு அவன் காலேஜ் வாசல தாண்டறதுக்குள்ள அவனை கொண்டுடுவாங்கிற பயம் அவனுக்கு வரணும். நடுராத்திரியில ஒரு பொண்ணு உடம்புல ஒரு சொட்டு கெரோசின் பட்டாலே பட்ட பகல்ல நடு ரோட்ல பெட்ரோல் ஊத்தி குளித்திருவாங்கிற பயம் அவனுக்கு வரணும். அந்த பயம் உள்ள இருந்தா இதெல்லாம் நின்னுடும். அதான் பேலன்ஸ் ஆஃப் டெரர். அடுத்த கேள்வி, இப்படி எவ்வளவு நாளைக்கு செய்வீங்க, எப்ப நிறுத்துவீங்க? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும், இல்ல என்ன யாராவது சாகடிக்கிற வரைக்கும். மீண்டும் இந்த நிகழ்ச்சி இன்று மாலை 7:30 மறு ஒளிபரப்பாகும். காயத்ரி கல்யாணத்துக்கு நீங்க செஞ்ச உதவியையும், கௌரிய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எங்க அம்மா மேல செஞ்சு கொடுத்த சத்தியத்தையும் நான் மறக்கவே இல்லாத. ஆனா நான் இப்ப கல்யாணம் செஞ்சுக்கிற நிலைமையில இல்லாத. ஒருவேளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீ ஆசைப்படுற மாதிரி கௌரி வாழ்க்கை என் கூட சந்தோஷமா இருக்காதாத்த. ஏன் அப்படி சொல்றேன்னா, என்ன யாரு எப்ப கொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். நிஜம் தான் தாத்தா, நிஜமா தான் சொல்றேன். செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்காத்த, அதனாலதான் சொல்றேன். அவளுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவீங்க. பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். That's a joy. Yeah. Come on. Hey, Rakesh. Hey, get up.
விடு சொன்னக்கல வேணா என்ன பண்ற நீ ஏய் யாரா வேடா வண்டி எடு வண்டி எடு வண்டி எடு வண்டி 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 மரத்தங்க எங்க இருக்கா எனக்கு தெரியாது சொன்னா உங்களை உயிரோட விட்டுற வேட்டையோட ஃபாரஸ்ட் போயிருக்கா எந்த ஃபாரஸ்ட் முதுமலை ஃபாரஸ்ட் ஹலோ வாட் இன்னொருத்த ஆட்டோ மகாலட்சுமி மேடம் ராகி ஸ்கோர் 42 43 ஷட் அப் லெட்ஸ் கோ TN10 8800 ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த கார் யாருன்னு கண்டுபிடிங்க ஸ்டூபிட் அந்த கார் மினிஸ்டரோட சன் பரத் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு மேடம் ஒரு தேவடா ஹலோ ஆ மேடம் ஏனே பேச மீட்டிங் இருக்கு மேடம் சார் டிசிபி சேனல்ல இருந்து கொஞ்சம் பேச வர சொல்றல ஹலோ குட் மார்னிங் சார் நான் டிசிபி மகாலட்சுமி பேசுறேன் உங்க பையன் பரத் எங்க இருக்காரு ரேப் பண்ணானா மர்டர் பண்ணானா அவனை டிஸ்டர்ப பண்ணாத உன் வேலைய மட்டும் பாரு போன் அவே அது இல்ல சார் பரத் உயிருக்கு ஆபத்து அதுக்காக தான் நாங்க இமிடியேட்டா யார்கிட்ட போன் பண்ணி என்ன பேசுறேன் என்னன்னா கேன பையன் நினைச்சியா போன் அவே பரத் எங்க இருக்கானு பாருடா நமக்கும் நம்ம சந்ததிக்கும் உயிர் கொடுக்கிற தாயங்கடா இந்த பெண்கள் கொஞ்சம் சத்தமா பேசினாலே பயந்து போய் கண் கலங்குறவங்கடா இந்த அப்பாவி தாய்மார்கள் அப்படிப்பட்ட அவள பெண்ணை பண்ணிங்க மாதிரி மேல விழுந்து துணியெல்லாம் கிழிச்சு நகத்தால கீறி பல்லால கடிச்சு முகத்தை புண்ணாக்கி அங்க இங்க அலக்கழிச்சு ரத்த வெள்ளத்துல புரட்டி இம்சப்படுத்துறதுக்கு எப்படிரா மனசு வந்தது மனுஷ மிருகங்களே ஸ்டாப் இப்ப ஞாபகத்துக்கு வருதாடா வளையல் போட்டிருக்க பொண்ணுங்க தானே இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு தைரியம் அந்த ஒவ்வொரு வளையலுக்கு பின்னாடியே இந்த ராக்கி இருக்குடா இந்த ராக்கி இருப்பாடா ராக்கி சரி ரைடு